ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குக்கு வித் டிடி. இன்றைக்கான ரெசிபி என்ன பார்க்க போகிறோன்னா, பழைய சாதத்தில் நம்ம இன்றைக்கி ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். எப்போவுமே பழைய சாதம் மீந்துருச்சின்னு சொல்லிட்டு கவலைப்படுவோம், இல்லாட்டி எடுத்து போட்டுருவோம். அதனால் இன்றைக்கி அதை வேஸ்ட் பண்ணாமல் அதில் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் என்னோடய வீடியோ கண்டினியூவாக வரும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு கிண்ணம் சாதம், பழைய சாதம், இது நேற்று மீந்த சாதம். அதனால் வந்து எப்போவுமே வந்து முதல் நாள் மீந்த சாதத்தில் மட்டும் பண்ணுங்கள், ரெண்டு மூணு நாள் வேண்டாம். ஏன்னா இப்போ வர தண்ணியெலாம் வந்து சரியாக இருக்கிறது இல்லை, அதனால் வந்து கெட்டு போயிடும். நான் இது வந்து நேற்று மீந்த சாதம், அதில் இப்போ இன்றைக்கி வடை செய்ய போகிறேன். இது வந்து அதுக்கு கிறிஸ்பிக்காக ரவையும் அரிசி மாவும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதில் போட வேண்டிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது இப்போது நம்ம இந்த சாதத்தை அரைக்க போகிறோம். சாதம் தண்ணியாக இருக்கும், அதனால் நம்ம நல்லா புழிஞ்சி மிக்சியில் போட்டு மாவு மாதிரி அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா புழிஞ்சிடணும். புழிஞ்சிட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதில் வந்து இப்போது அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட போகிறோம். இப்போ மாவு கதத்துக்கு அரைச்சாச்சு. இதில் வந்து நம்ம அரைக்கும் போதே தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அதனால் ரவை அரிசி மாவு கலந்துக்கணும். அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம சுட்டு எடுக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம வடை ஷேப்புக்கு தட்டியிருக்கோம். இப்போ அதை எண்ணெயில் போடுவோம். இப்போ இந்த பக்கம் வெந்துருச்சு, நம்ம இப்போ திருப்பி போட போகிறோம். பார்த்திங்களா, வடை மாதிரியே இருக்கா. இனிமேல் பழைய சாதம் வெந்துருச்சுன்னா கவலைப்படாதீங்க, பசங்களும் சாப்பிடுவாங்க. பழைய சாதம் நல்ல சத்து, அதனால் நம்ம இதை சுட்டு கொடுக்கலாம். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு கொடுத்தனா கண்டிப்பாக நம்மளுக்கு பழைய சாதமும் சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஆச்சு. கிறிஸ்பியான யம்மியான வடை ரெடி. இப்போது வீட்டில் இந்த சண்டே டைமு, லாக்டவுனு, அதனால் வந்து நம்ம வந்து உளுந்து, இப்போ வடைனாலே உளுந்து கடலப்பருப்பு தான் தேவைப்படுது. ஆனால் நம்ம போய் இப்போ ஃபுல் லாக்டவுன் சண்டே டைமுன்றதுனால போய் வெளியே வாங்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், வீட்டிலேயே சிம்பிளாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆயில் கம்மியாக பிடிக்குது. இதை வந்து நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி செஞ்சு பார்த்ததுனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுன்றதுனால இந்த வடையை வீடியோவில் செஞ்சேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.